ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு டைம் ஃபார் கிரேட்னஸ். 15 அவுட்டேட்டட் மைண்ட் செட்ஸ். நம்மளோட அவுட்கம்ஸ் எல்லாமே நம்மளோட மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்குது. ஒரு விஷயத்து மேலே நமக்கு சரியான மைண்ட் செட் இல்லை அப்படின்னா கடைசியாக அது வெற்றியில் முடிய போகிறது கிடையாது. ஆனால் ராங் மைண்ட் செட்டில் இருக்கிறது எவ்வளவு ஆபத்தானதோ அதுபோல் அவுட்டேட்டட் மைண்ட் செட்டில் வாழ்க்கையை வாழ்கிறது அதை விட ஆபத்தானது. இந்த அவுட்டேட்டட் மைண்ட் செட் பாஸ்டில் வெற்றியை தந்திருக்கலாம், ஆனால் இப்போது அந்த மைண்ட் செட்னால் நமக்கு எதுவுமே ஆகிடாது. இந்த அவுட்டேட்டட் மைண்ட் செட்டோட இப்பையும் இருக்கிறது எந்த விதத்திலையும் சரியானதாக இருக்காது இல்லையா? அப்படி இப்போ வேலை செய்யாத அவுட்டேட்டடான மைண்ட் செட்டை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, குட் திங்ஸ் கம் டு தோஸ் ஹூ வெயிட். யாராவது நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்ட்டு நீங்கள் உட்கார்ந்துட்டு இருந்தால் அதனால் உங்களோட நேரம் தான் வீணாகுமே தவிர எந்த நன்மையும் உங்களுக்கு நடக்காது. நல்ல விஷயம் நமக்கு நடக்கும், அதுக்காக நாம் காத்திருப்போம்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு பெயர் பொறுமை கிடையாது. யாரெல்லாம் அவங்க நினைக்கக்கூடிய விஷயங்களுக்காக இறங்கி வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் எல்லா வேலையும் நடக்கும். நீங்கள் ஃப்யூச்சரில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனால் அதுக்காக எந்த வேலையும் செய்யாமல் சும்மா இருந்தால் சக்ஸஸ் உங்களோட கதவை வந்து தானாக தட்டாது. பதிலாக நீங்கள் தான் கதவுக்கு வெளியில் போய் உங்களோட வெற்றியை தேடணும். யாரெல்லாம் முயற்சி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த உலகமே தவிர காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த உலகம் எதையும் கொடுக்காது. இப்படி நீங்களும் உங்களுக்காக வெற்றி வரும்ட்டு காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை இந்த நொடியில் இருந்து மறந்துட்டு உங்களோட பிளானுக்காக இறங்கி வேலை செய்ய ஆரம்பிங்க. நாம் மாற்ற வேண்டிய முதல் அவுட்டேட்டடான மைண்ட் செட் வெற்றிக்காக காத்திருக்கிறது தான். அடுத்து நம்பர் 2, யூ ஹாவ் நோ கண்ட்ரோல். வாழ்க்கைன்றது எதிர்பாராத ஒன்று. சில சமயம் ஜீரோவில் இருந்து ஹீரோவான மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்கலாம். இன்னும் சில நேரம் சுலபமான விஷயங்கள் கூட வேலை செய்யாது. ஆனால் இப்படியெல்லாம் இருக்கிறனால நம்மளோட வாழ்க்கையை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாதுன்னு நாம் நினைப்போம். அப்படி நாம் நினச்சிக்கிட்டோம், நம்பிக்கிட்டோம் இருக்கோம் அப்படின்னா எந்த விஷயமும் நம்மளோட விருப்பப்படி வேலை செய்யாது. பல சவால்கள் நிறைந்த கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலைகளை நாம் கண்டிப்பாக எதிர்கொள்வோம். ஆனால் இந்த இக்கட்டான சூழ்நிலையை கூட நாம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து நம்மளால் அதை கட்டுப்படுத்த முடியும். அதனால் ஃபிக்ஸட் மைண்ட் செட்டில் இருந்துக்கிட்டு எல்லா விஷயமும் என்னை மீறி நடந்துட்டு இருக்குன்ட்டு புலம்பாமல் நாம் இருக்கணும். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயமே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கணும். நம்மளோட செயல்கள் தான் நம்மளோட சூழ்நிலைகளை கட்டுப்படுத்தி வெற்றி பக்கமாக நம்மளை இழுத்துக்கிட்டு செல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்களுடைய ஃபினான்சியல் சிச்சுவேஷனை கட்டுப்படுத்தணும், உங்களுக்கு பண வரவுகளை அதிகரிக்கணும் அப்படின்னா, பேசிவ் இன்கம்மை அதிகரிக்கணும் அப்படின்னா அதுக்கான செயல்களில் நீங்கள் ஈடுபடணும். ஸோ அதுக்காக இதை நீங்கள் கவனிங்க. நம்பர் 3, ஃபியர் இஸ் அ சைன் தட் யூ கான் டூ சம்திங். நீங்கள் எப்பயாச்சும் ப்ரொஃபஷனல் பேராசூட்டிஸ்ட்டை பார்த்துருக்கீங்களா? வேலை பார்க்குறப்போ அவங்க பறக்கக்கூடிய பிளானில் இருந்து எவ்வளவு தைரியமாக வெளியில் குதிக்கிறாங்கன்னு ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா? இப்படி அவங்க பறக்கிறப்போ ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் கூட எடுக்கிறாங்க. இதை பார்த்த உடனே பறக்கக்கூடிய யாருக்குமே பயமே இல்லைன்ட்டு நாம் நினைப்போம் இல்லையா? ஆனால் இந்த தொழிலை அவங்க தொடர்ந்து செய்கிறாங்கன்ற உண்மை யாருக்கும் தெரியறது கிடையாது. பிளானில் இருந்து குதிக்கிறப்போ அவங்களுக்கும் பயமும் பதட்டமாகவும் கூட இருக்கலாம். ஆனால் கீழே விழுந்த உடனே எப்படினாலும் பறந்துடுறாங்க இல்லையா? இப்படி உயரத்தில் பறக்கக்கூடிய ஒவ்வொரு பேராசூட்டிஸ்ட்டுக்குமே பயம் அப்படின்றது ஒரு விதமான கெமிக்கல் ரியாக்ஷன் தான் தெரிஞ்சிருக்கு. அந்த பயத்தினால நீங்கள் ஆசைப்பட்டதை செய்யாமல் இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. பயம் அப்படின்றது உங்களால் எதையும் செய்ய முடியாது அப்படின்றதுக்கான அறிகுறியும் இல்லை, அதே சமயம் நீங்கள் தோத்து போயிடுவீங்க அப்படின்றதுக்கான அறிகுறியும் கிடையாது. அதனால் நீங்கள் தோத்து போயிடுவோன்னு நினச்சி கவலைப்படுறீங்களா? அந்த எண்ணத்தை அடியோட மறந்துடுங்க. மறந்துட்டு நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை எப்படியாச்சும் செய்யுங்க. எப்படியும் நீங்கள் செய்யலை அப்படின்னா அந்த விஷயத்தினால உங்களுக்கு பயம் எல்லாம் இல்லை, அதை செய்ய நீங்கள் மறுக்கிறீங்க அப்படின்ற அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்ல மறந்துட்டாங்க, அனைவருக்கும் ஹாப்பி ரிபப்ளிக் டே. யூ மஸ்ட் பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு சீ இன் த வேர்ல்ட். இந்த ஒரு கோட் நீங்க கேட்டிருக்குதா? அதாவது இந்த உலகத்துல ஏதாவது ஒரு சேஞ்ச் நீங்க விரும்புறேன்னா அந்த சேஞ்ச் முதல்ல உங்களுக்குள்ள நடக்கணும். ஆனா ஒரு சேஞ்ச் நம்ம லைஃப்ல எப்படி உருவாயிடும்? நம்ம உள்ள இருக்கிற நாலேஜ் அப்டேட் ஆகும்போது மட்டும்தான் நமக்குள்ள ஏதாவது சேஞ்ச் எல்லாம் நடக்கும். இந்த ரிபப்ளிக் டேல உங்ககிட்ட நான் என்ன சொல்ல போறேன்னா, நம்ம லைஃபையே சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த மாதிரி பவர் இருக்கிற எக்கச்சக்கமான ஆடியோ புக் சம்மரிஸ் அண்ட் ஒரிஜினல்ஸ் உடைய அன்லிமிட்டட் ஆக்சஸ் மற்றும் இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிஸ் அண்ட் மோட்டிவேஷன் இதெல்லாம் கேட்டுட்டே இருங்க. அதுக்காக நீங்க குக்கு எஃப்எம் லிசன் பண்ணுங்க. குக்கு எஃப்எம்ல 10K+ ஆடியோஸ் உடைய அன்லிமிட்டட் ஆக்சஸ் இருக்கு உங்களுக்கு. அது இப்ப வந்து ஆன்லி 39 ருபீஸ்க்கு. குக்கு எஃப்எம் இந்த நாள் வரைக்கும் கொடுக்காத ஒரு ஆஃபர் இன்னைக்கு கொடுக்க போறேன். அதாவது 60% டிஸ்கவுண்ட் ஆன் மந்த்லி அண்ட் இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன். ஆனா இந்த ஒரு ஆஃபர்ல உங்களுக்கு குக்கு எஃப்எம் மெம்பர்ஷிப் கிடைக்கணும்னா நீங்க இந்த ஃப்ரீடம் 60 அப்படின்ற கூப்பன் கோடு யூஸ் பண்ணிடணும். இந்த ஆஃபர் வந்து January 29 வரை மட்டும்தான் இருக்கு. இந்த ரிப்பப்ளிக் டே ஆஃபர் யூஸ் பண்ணி குக்கு எஃப்எம் மெம்பர்ஷிப் எடுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லும் பின் கமெண்ட்லும் குக்கு எஃப்எம் லிங்க் மற்றும் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. இப்பவே செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த ஆஃபர் யூஸ் பண்ணி குக்கு எஃப்எம் மெம்பர்ஷிப் எடுங்க. திருப்பி வீடியோக்கு வாங்க.
அடுத்து நம்பர் 4, பீயிங் த பெஸ்ட் லீவ்ஸ் நோ ரூம் ஃபார் மிஸ்டேக். பிறந்தவங்களா இருக்கிறவங்க எந்த தவறுகளையும் செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு உங்ககிட்ட யாரு சொன்னது? இப்படி சொல்லி இருக்கிறது சுத்தமா உண்மையும் கிடையாது. பெஸ்டா இருக்கிறது உண்மையிலேயே சிறந்த ஒரு விஷயம்தான். அதுக்காக நீங்க எந்த தவறுகளையும் செய்யக்கூடாது அப்படின்றது பெஸ்டா இருக்கிறதுக்கான அடையாளம் கிடையாது. நம்ம பண்ணக்கூடிய தவறுகள் பெருசா ஒன்றும் மோசமானதும் கிடையாது. ஆனா ஒவ்வொரு தவறுகளுக்குமே மீண்டும் முயற்சி செய்யறதுக்கான ஒவ்வொரு வாய்ப்புகள் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை திரும்பி அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நாம செய்யக்கூடிய தவறுகள். என்ன தப்பு நடந்திருக்கு, அதை எப்படி சரி செய்யலாம், இந்த தப்பு அடுத்த தடவை நடக்காம எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் யோசிக்கணும். சிறப்பானவனா மாறணும் அப்படின்னா நான் தப்பே செய்யாம வேலை செய்யணும் அப்படின்ற அவுடேட்டட் மைண்ட் செட் உங்களுக்கு இருந்தா கண்டிப்பா அதை மாத்திக்கோங்க. அந்த எண்ணத்தை எவ்வளவு சீக்கிரம் மாத்த முடியுதோ அந்த அளவுக்கு அவ்வளவு சீக்கிரமா மாத்திடுங்க. நம்பர் 5, எவ்ரிதிங் இஸ் பெர்மனன்ட். நீங்க ஏதாச்சும் ஒரு நோயால இதுவரை பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? அப்படிப்பட்ட நோய் இல்லாமல் வாழ்றதை பற்றி யோசிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு புரிஞ்சிருக்கீங்களா? எல்லாமே நிரந்தரமானது அப்படின்னு நினச்சா அது கடைசி வரை இருக்கும். இது மற்ற கடினமான எல்லா சூழ்நிலைகளுக்குமே பொருந்தி போக போகிற ஒன்று. இந்த மாதிரியான டஃபஸ்ட் டைமுக்கு முடிவே இல்லைன்ட்டு நீங்கள் நினச்சா அது கண்டிப்பாக முடிவில்லாமல் நீண்டுகிட்டே தான் இருக்கும். இந்த உலகத்தில் எவ்வளோ நம்பிக்கையே இல்லாத விஷயங்கள் வேணும்னாலும் நடக்கட்டும், அது கடைசி வர தங்க போகிறது கிடையாது. இந்த மாதிரியெல்லாம் நிரந்தரமானதுன்ட்டு நினைக்கக்கூடிய ஃபிக்ஸட் மைண்ட் செட்டில் இருந்து வெளியில் வாங்க. இப்படியெல்லாம் நிரந்தரமானது நினைக்கிறப்போ அந்த சூழ்நிலைகள் எல்லாம் இன்னும் கடினமாக தான் மாறும். ஆனால் நாம் நினைக்கக்கூடிய அளவுக்கு அது அவ்வளோ கஷ்டமான விஷயமா எப்பயும் இருக்காது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே நிலையானதோ இல்லை நிரந்தரமானதோ கிடையாது, எல்லாம் தற்காலிகமானது தான். நீங்கள் இப்போ கஷ்டப்படுறதுக்காக கஷ்டம் அப்படின்றது நிரந்தரமானது கிடையாது. எப்பயும் நான் சந்தோஷமாக இருக்க இதுவும் நிரந்தரம்தான்ட்டு நீங்கள் தப்பு கணக்கு போடக்கூடாது. கஷ்டமோ சந்தோஷமோ அது எல்லாம் தற்காலிகமானது தான். அடுத்து நம்பர் 6, பிலீவிங் இன் அப்சல்யூட்ஸ். எல்லாமே சரியாக போகணும்னு கணக்காக நடந்துக்கிறவங்க வாழ்க்கையை தவறான வழியில் வாழ்கிறாங்க. மனுஷனாக பிறந்த நாம் தொடர்ந்து பல விஷயங்களில் ஈடுபடுவோம், தொடர்ந்து கற்றுக்கிட்டு இருப்போம். இப்படியான வாழ்க்கை வளைஞ்சு நெளிஞ்சு போகக்கூடிய ஒரு ஆறு மாதிரி தான். இது எல்லாமே நாம் நினச்ச மாதிரி நேராக போகாது. இப்படி வாழ்க்கையோட வளைஞ்சு நெளிஞ்சு போகிற தன்மையை நாம் ஒத்துக்கணும். அப்படி ஒத்துக்கிட்டு அதுக்கு சமமாக மாற்றங்களை எதிர்கொள்ள தயாராக இருக்கணும். அடுத்து நம்பர் 7, யுவர் பாஸ்ட் டிஃபைன்ஸ் யூ. உங்களோட கடந்த காலத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்களை மற்றவங்க எடை போடுறது வழக்கமாக ஒரு விஷயமா கூட இருக்கலாம். அந்த பாஸ்ட்டை வச்சு தான் நீங்கள் சோம்பேறியான ஆளுன்னு உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களோட வேலை செய்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. இதே போல் தொடர்ந்து நீங்கள் தோத்துக்கிட்டே இருக்கிறப்போ அதை வச்சு நீங்கள் வெற்றிக்கு தகுதியான ஒரு ஆள் இல்லைன்னு சொல்கிறதும் நடக்குது. ஆனால் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? உங்களோட கடந்த காலம் நீங்கள் வருங்காலத்தில் என்னவா ஆக போகிறீங்க அப்படின்றத தீர்மானிக்காது. இப்படிப்பட்ட பாஸ்ட் உங்களை இன்னும் கற்றுக்க வைக்க போகிற ஒரு டெம்ப்ளேட் மட்டும்தான். இதில் இருந்து உங்களோட பாஸ்ட் உங்களை பற்றி என்ன சொல்லுது அப்படின்றதெல்லாம் முக்கியமே கிடையாது. நீங்கள் வளர்ச்சி அடைய தயாராக இருக்கீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தினாலையும் உங்களை பின்வாங்க முடியாது. உங்களோட பாஸ்ட் உங்களை யாருன்னு கண்டிப்பாக தீர்மானிக்காது. அது சில தகவல்களை மட்டும்தான் உங்களுக்கு எடுத்து சொல்ல நினைக்குது. அடுத்து நம்பர் 8, யூ கேன் சர்வைவ் ஜஸ்ட் ஃபைன் ஆன் யுவர் ஓன். இதுக்கு முன்னாடி இருந்த செஞ்சுரிஸில் தனியாக சர்வைவ் பண்ண முடியுன்ற மைண்ட் செட்டில் இருந்தது சரியானதாக இருந்திருக்கும். அப்போ இருந்தவங்க எல்லாரும் யாரோட உதவியும் இல்லாமல் வாழ முடியும்னு நினைச்சாங்க. அந்த காலத்தில் இந்த ஒரு விஷயம் உண்மையாக இருந்திருக்கலாம். ஆனால் எல்லா விஷயங்களும் இப்போ தொடர்ந்து மாறிக்கிட்டே வருது. முன்ன இருந்ததை விட உலகம் இப்போ ரொம்ப தொடர்புடையதா, அதாவது இன்டர்கனெக்டடாக மாறியிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் இன்டர்நெட் தான். இந்த ஒரு இன்டர்நெட் பூம் தனியாக வாழ முடியும் அப்படின்ற எல்லாரோட மைண்ட் செட்டையும் மாற்றிருக்குன்னே சொல்லலாம். நாம் வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு மற்றவங்களோட உதவி அப்படின்றது ரொம்பவே அவசியம். நமக்கு அக்கறை, அரவணைப்பு, ஆலோசனை, அன்பு, மற்றவங்களோட கவனிப்பு அப்படின்றது அவசியமாக ஆகியிருக்கு. இதெல்லாம் நம்மளோட ட்ரீம்ஸை அடையிறதுக்கு ரொம்பவே தேவைப்படுது. இதனால தான் நெட்ஒர்க் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக ஒன்றா இருக்குது. அடுத்து நம்பர் 9, லைஃப் இஸ் அ ஸ்ட்ரகிள். உங்களோட வாழ்க்கை ரொம்பவே கடினமானதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நான் சொல்ல போகிறத ஒத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். போர், பொருளாதார சரிவு, பஞ்சம், வறுமை, சுத்தமான தண்ணீர் பற்றாக்குறை, வேலையில்லாத நிலைமை அப்படின்னு எல்லாத்தையும் எதிர்கொள்கிறோம். இந்த எல்லாத்தையும் சமாளிக்கிறது எவ்வளோ கஷ்டமானதுன்ட்டு நமக்கு தெரியும். ஆனால் இது எப்படி உங்களோட வாழ்க்கையை பாதிக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது எல்லாமே வாழ்க்கை மேலே எதிர்மறையான எண்ணங்களை உண்டு பண்ணதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. வாழ்க்கையினாலே பிரச்சனைன்னு நினைக்கிறது உங்களை பயத்துக்கு உட்படுத்துது. இந்த ஒரு பயத்தினால எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும் போல அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்துட்றீங்க. வாழ்க்கை கடினமானதாக இருந்தாலும் எல்லையற்ற வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் தான் நம்ம வாழ்க்கை. அதில் பல கஷ்டமான நாட்கள் இருக்கலாம், அதை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கலாம். இதோட மட்டும் இல்லாமல் பல சந்தோஷமான நாட்களும் அதில் நிறைஞ்சிருக்கு. வாழ்க்கைன்றது நாம் பேலன்ஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்கு.
இருக்கு. நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம் வாழ்க்கையை இப்படி தான் பார்க்கணும்ன்ற கோணத்தையே மாத்தும்னு சொல்ல வர்றது கிடையாது. அது போல வாழ்க்கை அப்படின்றது ஒரு போராட்டமும் இல்லைன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்து நம்பர் 10, அதர் பீப்புள் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை செட்பேக்ஸ். நீங்கள் உங்களோட தோல்விகளுக்காக மற்றவங்க மேலே பழி போடுவீங்களா, இல்லை உங்களோட தவறுகளுக்கு பொறுப்பு எடுத்துக்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா? இந்த கேள்விக்கு உங்களோட பதில் ஆமான்னு இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட மென்டாலிட்டியை மாற்றியே ஆகணும். இப்படி உங்களோட தவறுகளை மற்றவங்க மேலே ஏற்றுறதன் மூலமாக நீங்கள் ஒரு பொறுப்பில்லாத ஆளாக இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு பதிலாக உங்களோட தவறுகளுக்கு நீங்கள் பொறுப்பு எடுத்துக்கோங்க. அந்த தவறுகள் நான் வளர்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள்னால உங்களால் உங்களோட கோல்ஸை அடைய முடியாத நிலைமை உருவாகும்னு நினைக்கவே கூடாது. அடுத்து நம்பர் 11, யூ ஹாவ் டு பி ரூத்லெஸ் டு வின். இந்த ரூத்லெஸ்ஸை பார்க்கறதுக்கு பழைய நூற்றாண்டில் நடந்த விஷயங்களை எடுத்துக்கலாம். அலெக்சாண்டர், ஜூலியஸ் மாதிரியான பெரிய தலைவர்கள் எல்லாம் இந்த ஒரு ரூத்லெஸ் மைண்ட் செட்டில் இருந்திருக்காங்க. வெற்றி அடைகிறதுக்காக சிறந்த தலைவனாக இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய செஞ்சுரியில் நாம் தலைவனாக மட்டும் இருந்து மற்றவங்களுக்கு கட்டளைகளை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால் வெற்றி பெறவே முடியாது. எல்லாரையும் ஒரு போட்டியாக பார்க்காம சேர்ந்து வேலை செய்கிறப்ப தான் இந்த காலத்தில் நாம் வெற்றி பெற முடியும். அதனால் வெறும் கட்டளைகளை கொடுக்கறதோட நம்மளுடைய கடமை முடிஞ்சுதான் நினைக்காம நாமளும் கூட்டத்தில் ஒருத்தராக இருந்து வேலை செஞ்சால் மட்டும்தான் வெற்றி அடைய முடியும். அடுத்து நம்பர் 12, த ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட். பற்றாக்குறையான மைண்ட் செட்டை தான் இப்படி சொல்கிறாங்க. இந்த மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை அப்படின்றது எல்லைக்கு உட்பட்டதுன்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் யாரோ ஒருத்தர் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சால் மற்ற எல்லாருக்கும் கொஞ்சம் வெற்றி தான் கிடைக்கும்னு நினைப்பாங்க. இது ஒருத்தர் வெற்றியாளனாக இருந்தால் மற்ற எல்லாராலையும் அந்தளவு வெற்றி அடைய முடியாதுன்னு சொல்ல வருது. இப்பையும் இந்த ஒரு ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட்டில் நிறைய பேர் இருக்காங்க. நான் வெற்றி அடைகிறதுக்கான பல ரிசோர்ஸஸ் கிடைக்கலன்னு இந்த மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. வெற்றின்றது ஒருத்தருக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது. ஒருத்தர் அந்த வெற்றியை அடைஞ்சிட்டா அதோட வெற்றி அப்படின்றது தீர்ந்து போகக்கூடிய ஒன்று கிடையாது. சொல்லப்போனால் வெற்றி அப்படின்றது நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்தால் இதில் இருந்து வெளியில் வாங்க. அடுத்து நம்பர் 13, யூ ஆர் டூ ஓல்டு டு லேர்ன் நியூ திங்ஸ். உங்களால் ஒரு பழைய நாய்க்கு புதிய ட்ரிக்ஸை கற்றுத்தர முடியாது அப்படின்ட்டு நினைக்கிறது. இந்த ஒரு பழமொழியை நாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? உங்களுக்கு வயசாகிட்டால் உங்களால் எதையும் கற்றுக்க முடியாது அப்படின்றதான் இதோட அர்த்தமாக இருக்குது. ஒரு வயசானவருக்கு ஸ்கேட்டிங் சொல்லி கொடுத்தா என்ன ஆகும்? இதை கேட்கறதுக்கே உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட மைண்ட் செட்டை மாற்றி ஆகணும். யாருமே புது விஷயங்களை கற்றுக்காம போகிறதுக்கு அவ்வளோ வயசானவங்க கிடையாது. அப்படி கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னவா வேணும்னாலும் இருக்கலாம், உங்களுக்கு எத்தனை வயசு வேணும்னாலும் ஆகியிருக்கலாம். இதை கற்றுக்க போகிறேன்ட்டு நீங்கள் முடிவு எடுத்தால் போதும், 70 வயசில் இருந்தாலும் உங்களால் புது விஷயங்களை கற்றுக்க முடியும். அடுத்து நம்பர் 14, சம்திங்ஸ் ஆர் நாட் ஃபார் யூ. அவுடேட்டட் மைண்ட் செட் இல்லைன்னா நீங்கள் எந்த வயசில் இருந்தாலும் புது விஷயங்களை கற்றுக்க முடியும் அப்படின்றத ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? இன்னொரு பக்கம் சில விஷயங்கள் நமக்கானது இல்லைன்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் அவுடேட்டட் மைண்ட் செட் தான். உங்களுக்கு பாடுறது பிடிச்சிருந்தாலும் பாடுறதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுப்பான்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அவுடேட்டட் மைண்ட் செட் பர்சன். இது எனக்கானது இல்லைன்னு நினைக்கிறப்போ நாம் அந்த விஷயம் செய்ய பிடிச்சிருந்தாலுமே அதை செய்ய மறந்துட்டோம். இப்படிப்பட்ட ஃபிக்ஸட் மைண்ட் செட்டில் இல்லாமல் ஃப்ளெக்சிபிள் மைண்ட் செட்டுக்குள்ளே நாம் மாறணும். புது விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்தணும். உங்கள் வாழ்க்கையோட சிறந்ததை செய்ய நீங்கள் ஒத்துழைக்கணும். அடுத்து நம்பர் 15, யூ ஹாவ் டு ஃபிட் இன். ஒரு விஷயத்தில் நீ இப்படி தான் ஒத்து போகணும் அப்படின்ட்டு யார் நமக்கு விதிகளை ஏற்படுத்தினா அப்படி எல்லாத்துலேயும் ஃபிட்டாகி போகிறது ரொம்பவே போரிங்கான ஒரு விஷயம். நீங்கள் யாரையும் காயப்படுத்தலை அப்படின்னா ஒரு விஷயத்தோட ஒன்றி போக வேண்டிய அவசியமே கிடையாது. யாரோ சொல்கிறாங்க அப்படின்றதுக்காகவும் நீங்கள் உங்களை ஒரு விஷயத்தில் ஃபிட் பண்ண வேண்டியதும் கிடையாது. இப்போ நாம் பார்த்த இந்த 15 அவுடேட்டட் மைண்ட் செட் அப்படின்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். ஸோ இதை உங்களுடைய பழக்கமாக கொண்டு வாங்க. அண்டு ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நீங்கள் யூடியூப் ரன் பண்ணி பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா என்னுடைய ஃப்ரீ வெபினார் ஜாயின் பண்ணுங்க. ஃப்ரீ வெபினார் அப்படின்றது இன்னும் லிமிடெட் டைமுக்கு மட்டும் தான் அவைலபிளா இருக்க போகுது. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கோம். சோ இப்பவே ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரியான இன்னொரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரணவ். தேங்க்யூ சோ மச். லவ் யூ ஆல். பை.